விபத்து காலத்தில் கடன் உதவி, வியாதிக்கு பொருள் உதவி, அத்தனையும் இந்த சங்கம் செய்யும். ஆனால் ஒன்று, நமக்குள் நன்னடத்தையும் நாணயமும் தேவை. நம்மில் யாராவது தவறு செய்தார்கள் என்று தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவர்களை தூக்கி எறிய இந்த சங்கத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. இந்த சங்கத்தின் முதல் தலைவராக ராமு என்கிற எஸ் ராமசாமி அவர்களை நான் முன்மொழிகிறேன். நான் அதை ஆமோதிக்கிறேன். ராஜா கண்ணு என்ன தலைவராக்கல, தகப்பனாக்கி இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நான் நடந்துக்குவேன்னு உங்களுக்கு எல்லாம் உறுதியா குறிக்கிறேன். ராஜா பாய், ரஹீம் பாய், வாங்க. ராஜா பாய், நான் ஜெயில இருந்தபோது அடிக்கடி நீங்க வந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னு என் பேபி சொன்னா. ரொம்ப நன்றி. இருக்கிற போது கொடுக்கிறவ நண்ப, இல்லாத போது கொடுக்கிறவ தெய்வம் பாய். என்னையும் இந்த சங்கத்துல சேர்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் ஆக்கிடுங்க பாய். நிச்சயமா, இந்த சங்கத்துக்கு நீங்கள் ஒரு காரியதர்சி. ரொம்ப நன்றி. அக்கா அக்கா, டென்ட் கொட்டால திருடாத படம் ஓடுதுக்கா. ஒரு ரூபா இருந்தாக்கா லைசன்ஸ் முடிஞ்சு டென்ட் கொட்டையே மூடியாச்சு, படம் எப்படிடா ஓடும்? உனக்கு எல்லாம் தெரியுதுக்கா, உனக்காக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அக்கா அக்கா, இப்படி ஒரு ரூபா தெரியா நான் வாங்கிக்கணும், ஓடே போயிடணும் தாக்கா. அதான் முடியாது, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. என்ன பணத்தை பத்தி அப்புறமா பேசலாம். சரி சரி. சின்ன பையன் கையில கொடுத்து இந்த தங்க வளையல விற்க சொல்லிருக்கீங்களே. வளையலா? ஏண்ட பாபு, நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் போய் வித்துக்கலாம்னு சொன்னா அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? மன்னிக்கணும், நீங்க யாரு? குட், பையனை கெடுத்ததும் இல்லாம இந்த கேள்வியை வேடிக்கைன்னு கேக்குறீங்களா? இந்த யூனிஃபார்ம் உங்க கண்ணுக்கு தெரியல, கண்ணென குருடாவா போச்சு? இப்ப இல்லைங்க, நான் பிறவையிலிருந்தே குருடுங்க. அடிக்கடி வீட்டுக்கு வர்றவங்கன்னா அவங்க காலடி சத்தத்தால யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு முறை பேச்ச கேட்டுட்டா அவங்க குரலை வச்சும் கண்டுபிடிச்சிடுவேன். புதுசா யாராவது வந்துட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுங்க. I'm sorry, தெரியாம பேசிட்டேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இந்தாங்கம்மா உங்க வளையல். நன்றிங்க. மறுபடியும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தெரியாம குத்தலா பேசிட்டேன். இந்த பையனை கண்டிச்சு வளர்க்கறது ரொம்ப நல்லது. வரம்மா. பிரார்த்தனை முடிஞ்சதுங்களா? நீங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஓ, இன்ஸ்பெக்டர் சங்கர், பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்க குரலை நான் மறக்கல. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால உங்களை மறக்க முடியல. நான் வரேங்க. பாபு, பாபு.
கேளுங்க, நீங்க எந்த வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வரீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல், நீங்க எனக்கு மனைவியா? பாபு, தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுங்க. எனக்கு ஆண்டவன் கருணை காட்டலன்னு நினைச்சுக்கிறேன். ஆண்டவனுக்கு என்ன பாவம், அவன் யாருக்கு வேணாலும் கருணை காட்டுவான். அண்ணா, பாபு, பாபு, நீங்க ராஜாக்கண், அந்த பொண்ணுக்கு வேலி, காவல், அண்ணன் எல்லாம் நான் தான். என் தங்கைக்கு கண் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு கண் தெரியும் இன்ஸ்பெக்டர். என்ன அப்படி தெரியும் உங்களுக்கு? போலீஸ்காரன தெரியாத லாரி டிரைவர் இருக்க முடியுமா? என் பேர் சங்கர். இன்னைக்கு ஐயாவுக்கு கோயில் பக்கம் டூட்டியோ? ராஜா, இன்ஸ்பெக்டர், நீங்க தங்கைகிட்ட பேசிக்கிட்டு வந்ததே நான் பின்னால கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். நீங்க ஒண்ணும் தப்பா பேசல, ஆனா ஒண்ணு, வார்த்தையில தேன் கலந்து பிரயோஜனம் இல்லை இன்ஸ்பெக்டர். அவ வாழ்க்கை பூரா தேனோ அமையும். இன்னைக்கு அவகிட்ட ஏதோ அழகு இருக்குங்கிறதுக்காக. எங்க அம்மாவும் கண் இல்லாதவங்க, அவங்கதான் என்னை படிக்க வச்சு ஆளாக்குறவங்க. அவங்க காலடியிலேயே வளர்ந்த எனக்கு உங்க தங்கச்சியோட நிலைமை புதுசு இல்லை. சந்தர்ப்ப வசத்தால உங்க தங்கச்சி ஒரு நாள் நான் சந்திச்சேன். அவங்க சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கலான்னு இருந்தேன். உங்க தாயார் இப்ப இல்ல. இப்ப உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர், நீங்க ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. ஒரு குருட்டு பெண்ணுடைய வாழ்க்கையில விளையாட மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்கு என் தங்கைய ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கிறேன். சரி, என்ன திருடிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருந்தாரு. சரி போட. என்னக்கா போட? நீ தினமும் தெய்வத்தை கும்பிடுறது உங்க அண்ணனுக்காக மட்டும்தான் நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. ஆண்டவன் உன் விஷயத்துல கண் திறந்துட்டான். இன்ஸ்பெக்டர் சங்கர் கிட்ட நான் பேசிட்டு தான் வர்றேன். சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க சொல்லி தொல்லை பண்றான். அவனை உனக்கு பிடிச்சிருக்க? என்னண்ணா, நீங்க எனக்கு புடவை கொண்டு வந்து கொடுப்பீங்க, அப்பவும் இதே கேள்வியே கேட்பீங்க. ஓஹோ, இதையும் நானே சொல்லணும்னு சொல்றியா? என்பதோ ஏதென்பதோ, கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கடவுள் வடிவான ரூபம். என்பதோ ஏதென்பதோ, கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கடவுள் வடிவான ரூபம். மஞ்சள் பூமாலை மாங்கல்யம் தந்து மங்கை தோளோடு தோள் சேர நின்று. மஞ்சள் பூமாலை மாங்கல்யம் தந்து மங்கை தோளோடு தோள் சேர நின்று. மானம் மரியாதை காவல் கொண்டு வாழ்வான் உள்ளம் கோயில் என்று. அண்ணன் கடன் தீர்க்க வந்தான், தன்னை உனக்காக தந்தான். என்பதோ ஏதென்பதோ, கண்ணில் ஒளியேற்றும் தீபம், கடவுள் வடிவான ரூபம். Thank you.
அவனல்ல படி சொல்லை கேட்க, கண்ணன் அவனல்ல பலதாரம் பார்க்க, ஏட்டில் அதுபோல நூறு தெய்வம், நூறில் இவனல்ல வேறு தெய்வம், கண்ணை இமை போல காப்பான், கேட்ட வரம் கொண்டு சேர்ப்பான். என்னென்பதோ ஏதென்பதோ கண்ணில் ஒளி ஏற்றும் தெய்வம், கடவுள் வடிவான ரூபம். சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப சாஞ்சுக்கு சாஞ்சுக்கு. ஐயோ, வீட்டுல அம்மா இல்லையே? அம்மா அப்பா கூட மாவு அரைக்கிறாங்க. அரைக்கட்டும் அரைக்கட்டும். காதலோட அடுத்த கட்டம் கண்ணத்தை குடிச்சு, கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே. சின்ன பாபா, பாபா, ஏ பாபா, என்னப்பா இங்க யாரோ ஆம்பளை சத்தம் கேட்டுச்சே, யாரது? ஆமா அப்பா, பாப்பா காதல் வந்துச்சே. காதல் வந்து கையை பிடிச்சு நண்டு நரி உருது, நண்டு நரி. என்ன சொல்ற நீ? நண்டு இறங்க சொல்ல. நீ சொல்ல. சரி, நண்டு இறங்கி விடு. அப்புறம் என்னாச்சு? ஆடி பாச்சு. ஏயா, ஆட்டோல காதலையே விட்டுட்டு வந்து மிலிட்டரி குழந்தைக்கு ஞானம் வந்துருச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இந்நேரம் கல்யாணம் இருந்தா 30 பிள்ளையை பெற்றிருப்பா. அடியே போடி. என்னமோ பேரையாவி விட்டு பக்கத்து கடையை காலி பண்றேன்னு சொன்னீங்க. அந்த டிரைவர் பையனும் அவளுமா சேர்ந்துட்டு கும்மாளா போறாங்களே. வரப்புறம் பாரு. யாரு? அதான் சாப்பிட்டா புறப்புற சர்வலோக பயில்வான் கோம்பெட்ட குக்குலு. குக்குலுன்னா? குக்குலுன்னா ஊரே கிடுகிடுன்னு நடுங்கு. கடதாசி எழுதிட்டேன், அட்வான்ஸ் அனுப்பிச்சுட்டேன். வரப்போ
பாருங்க, அதைத்தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். உதவி பெரிய பக்கத்துல வா. நீ நானும் சரி, முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடு. எதுக்கெடுத்தாலும் லூலு லூன்னு இந்த மாதிரி அழுதே, அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன், உங்க முகத்துல முடிக்க மாட்டேன், உன் மேல முகபத்து குச்சி பீ நை. எவனோ ஒருத்தர் லுக்குலு அவன் ஒன்னையும் உன் கடைக்கு சேர்த்து தூக்கிட்டு போட்டும். என்ன தூக்கிட்டு போனா நீ பாத்துட்டு நிப்பியா? ஒரே ஊருக்காரிங்கிற பாசம் இல்லையா உனக்கு? பெரிய பிஸ்தான்ற ரோஷா இல்ல வா வா வா, அது மகளா பிறந்துட்டு இப்படி அனாதையா நிக்கிறனே. அழுவாத, நீ போ, அந்த பயல நான் ஒரு கை பாத்துக்கிறேன். ஏய் வா, என்ன முஞ்சில கிரீச தலைக்கு போற? எங்க வைங்க போ. பெரிய தம்பி குக்குலு கோயந்தா. எப்படி சண்டை போடுவான்? திங்கிறவன் தான் பயில்வா. எல்லாம் மஸ்தான தீனு. என்ன கூப்பிடுறான்? அப்பா, எல்லாத்தையும் தின்னு புட்டு இவனே உதவாங்கிறான். எப்பப்பா இவன் அடிப்பான்? முதல் ரவுண்டு தானே. ஐயா எப்பா, ஓ நீ சண்டை விட போறியா? என்ன பக்கவாச்சி விட்டு வந்துட்ட?
இதை வச்சு கொத்து. உனக்கே தெரியலையா என்ன வேற என்னமோ குடுக்கறேன். நீ வேற எது சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லட்டுமா? ஆசை பூச கண்ணமா கடை தோசை இந்தா. இது வேணாம், குடுக்கறேன்னு சொன்னதை குடு. என்ன தெரியுமா செய்வாங்க? சில பேர் சொந்த லாரியும் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான பாயிண்ட், இது வெளிநாட்டு பிசினஸ், வெளியே தெரியக்கூடாத பிசினஸ். புற்றுநோய் மருந்துக்கு பரங்கிக்காய் பயன்படுதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சீக்ரெட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரங்கிக்காயை முதல் முதலா பாரினுக்கு அனுப்ப போறது நாங்க தான். இதை பத்தி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. இந்த வேலையை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, வழக்கமா உங்களுக்கு கிடைக்கிற வாடகையை விட 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். ஒத்துக்கலாம் ராஜாபாய். வெரி குட். ஆனா ஒண்ணு, குறுக்கு வழியா தான் நம்ம லாரி போகணும். எப்படி? ஏன்னா கொஞ்ச நாளைக்காவது நம்ம வியாபாரம் காதம் காதம் வச்ச மாதிரி வேற வியாபாரிகளுக்கு தெரியாம நடக்கணும். ஓகே ஓகே, டீல். லோடு ஏத்தியாச்சா? ஆச்சுங்க. கிடைக்கணும். சரி ராஜா பாய். ராஜா பாய், நம்ம வச்சு தங்கமா கடத்திருக்கேன்.
சீக்கிரம் ரஹீமுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ ராஜா கிட்ட சொல்ல போறா. ராஜா ரொம்ப டேஞ்சரான ஆளு. ரஹீம் லாரி ஓட மட்டும் போகல, நம்ம ரகசியத்தை அம்பலமாக்க போறான். என்ன செய்யறது தாடி? செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னடா பாட்டு இது? இதெல்லாம் இதானே பாட்டு. வண்டி நம்பர் பாத்தியா? பாத்தியா, என் நண்பன் ரஹீம் பாய் சாவுக்கு நீதான் சாட்சி. ரஹீம் பாய், உன்னை இப்படி அநியாயமா கொண்ட ராட்சசர்களை பழிவாங்காம நான் விட மாட்டேன். விக்னேஸ்வரா, உன்னை நானே வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல சமயத்தில் வந்தீங்க. அதோ பாத்தீங்களா, ஒரு அநியாயமான சாவு. யாரோ வைத்தறிச்ச பிடிச்சவன் என் நண்பன் ரஹீம் பாய லாரியோட ஊட்டி கொண்டுட்டான். பாவம், பெரிய குடும்பம் நாதி எடுத்து போயிடும். அவ செஞ்ச பாவத்துக்கு அவன் போயிட்டான் போல இருக்கு. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரஹீம் ஐயவன கூட்டாளித்தரிடம் பள்ளத்துல கிடக்கிற லாரியை செக் பண்ணி பாருங்க, அதுல கள்ள தங்க இருக்கும். இந்த கடத்தல இவனுக்குள்ள சச்சரவு ஏற்பட்டிருக்கு, கொலை நடந்திருக்கு. என்னது? இவ லாரியை செக் பண்ணி பாருங்க, அதே தங்கம் கிடைக்கும். ஏலாரியா, தாராளம செக் பண்ணுங்க. மிஸ்டர் தாமஸ், அந்த லாரியை செக் பண்ணுங்க. எஸ் சார். தங்கம் புத்திசாலி கூட சமயத்தில் மடையராயிடுவான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரிஜினல் பரங்கிக்காய நாங்க ஏத்துறோம். எங்க ஒர்க்கர் எங்க கம்பெனி பெயரை பயன்படுத்தி கள்ள கடத்தல் பண்றாங்க. ஒரிஜினல் சரக்கை ஏத்துறது, நடுவில் லாரி நிறுத்தி அதுல தங்கத்தை உள்ள தள்ளுறோம். அவ்வளவு போய் சத்தம் போடாத எவிடன்ஸ் நான் காட்டுறேன்.
உன் கூட வந்த இன்னொரு லாரி சரக்கையும் காட்டுறேன், அதுல தங்கம் இருக்காப்பா. ரெண்டு ஆள் அனுப்புங்க, அந்த லாரியில இருந்து எந்த காயை அவர் எடுத்து வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், எதை வேணாலும் எடுத்துக்கங்க சார். இந்தாங்க சார், பாருங்க சார், உங்க கண்ணெதிர்க்கே நான் உடைக்கிறேன். கமல் ப்ரூவ் பண்ணிட்டார். இது புதுசு இல்ல சார். கமல் கள்ளக்கடத்தல்ல கைதேர்ந்தவன், உங்ககிட்டே கைவரிசை காட்டுறான். சங்கர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், மௌனமா இருக்கீங்களே, இவனை நீங்க நம்புறீங்களா? சாரி ராஜா, கமல் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டார். சட்டப்படி நான் உங்களதான் கைது பண்ணணும். உண்மை உங்க பக்கம் இருந்தா அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ கைதேர்ந்த கேடிங்கிறத நிரூபிச்சிட்டனா? ஏமாந்தவன் என்னைக்குமே ஏமாற மாட்டாங்கிறத நானும் நிரூபிச்சு காட்டுறேன். உனக்கு பணம் பேசும், எனக்கு மலையில இருக்கிற இந்த தெய்வம் பேசும். இந்த தெய்வத்தில் நானே சொல்றேன், இதே சட்டத்துக்கு முன்னால உன் கையில நிறங்க மாட்டி நிறுத்தத செத்துப்போன ரஹீம் பாயுடைய சரஞ்சுதான் இல்லதா? இது சத்தியம். மீனா வாங்க, நல்ல வேலைக்கு வந்தீங்க. ரெண்டு நாளா அண்ணன் வீட்டுக்கே வரல, காரணம் என்னன்னு தெரியல. மீனா, உங்க அண்ணன் இப்ப வரமாட்டாருமா? என்னது? ஆமா மீனா, ஒரு தங்க கடத்துல கைதாகி தண்டனை கொடுத்திருக்காங்க. எங்க அண்ணனா? கடத்தலா? இல்ல, ஒரு காலம் இருக்காது, சத்தியமா இருக்காது. நான் தான் குருடினா. எங்க அண்ணனை தண்டிச்சவங்களும் குருடா இருக்காங்களா? நீங்களாவது அண்ணனுக்கு உதவி இருக்க கூடாதா? இல்ல மீனா, கேஸ் ஆதாரத்தோட பிடிபட்டு இருக்கிறப்போ என்னால எதுவுமே செய்ய முடியாது. கண்ணில்லாதவனுக்கு பார்வையா இருந்த எங்க அண்ணனை அநியாயமா ஜெயில தள்ளிட்டீங்களே. இனிமே நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? என்னை இப்ப நிஜமாவே குருடியாக்கிட்டே.